வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசு என்னும் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தினமும் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். வாங்க, நாம் நேற்று வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அந்த கேள்வி என்ன, அதுக்குரிய பதில் என்னன்றதை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கலாமா? வாங்க கேள்வி பார்க்கலாம். நேற்று வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் எதை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார்? ஸோ இதுக்கு வந்து மிகச்சரியான ஆன்சரை நீங்கள் வித் ரெஃபரன்ஸோட அநேகர் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. அநேகர் வந்து ப்ரீமியரில் லைவில் வரும்போதே நீங்கள் பார்த்துட்டு இமீடியட்டாக ஆன்சர் பண்ணீங்க. ஆன்சர் பண்ண ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் காட் பிளஸ் யூ. இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னா பரிசுத்த ஆவியை அப்படின்றது தான். தீத்துல வருது. ஸோ நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக, இயேசு கிறிஸ்து மூலமாய் எதை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார்? அதுக்கு என்னென்னா பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். இதுதான் கரெக்டான ஆன்சர். சரி வாங்க, நாம் இன்றைக்கி என்ன கொஸ்டின்றதை பார்க்கலாம். இன்றைக்கி என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொன்னது யார்? திரும்பவும் நான் வாசிக்கிறேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். யார் சொன்னது அப்படின்றதான் கேள்வி. யார்னா எந்த புஸ்தகத்தில் வருது, அந்த புஸ்தகத்தினுடைய ஆக்கியோன் யார்? ரொம்ப ஈஸி தான். நான் உங்களுக்கு க்ளூ கொடுக்குறேன். இந்த வசனம் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் வருது. இதை வந்து ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறாருங்க. அவர் தான் அது, அவருடைய பேர் தான் வந்து இதுக்கு ஆன்சர். ஸோ பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது, பழைய ஏற்பாட்டில் வருகின்ற ஒரு தீர்க்கதரிசி தான் இதற்கு உரிய ஆன்சர். ஸோ ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க உடனே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், பதிவு பண்ணுங்கள். திரும்ப ஒரு முறை கேள்வியை நான் வாசிக்கிறேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று யார் சொன்னது? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் காட் பிளஸ் யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பைபிள் குவிஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், வேதத்தை அறிந்து கொள்ளட்டும். நீங்கள் தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நாளைக்கு இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.